சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். சட்டம் குறித்தான பிரச்சனையை ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களும் புரிதல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த சட்டத்தை பொறுத்தளவில் இது அவர்களுடைய இப்போது யோசித்ததில்லை, 16 வந்த சட்டம் என்பதல்ல. அவங்க ஏற்கனவே 96 அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க, 3D ப்ராஜெக்ட் என்று சொல்லியிருக்காங்க. டிடெக்ஷன், கண்டுபிடிப்பது, அப்புறம் டெலிஷன், அவங்கள இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்பதிலிருந்து எடுத்து விடுவது, மூன்றாவது டிப்போர்ட் பண்ணுறது, அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்புறது என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது 96 இருப்பதல்ல, அவர்கள் நீண்ட காலமாக இதை இதுதான் அந்த கட்சிக்கு தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய RSS அமைப்பினுடைய அடிப்படையான கோட்பாடுகள். நான் ரொம்ப முன்னாலெல்லாம் போகலை, 1947 August 14 அவர்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகை இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது, RSSனுடைய பத்திரிகை. அன்றைய தலையங்கத்தில், விடுதலைக்கு முந்தைய நாள் தலையங்கத்தில் அவங்க மூன்று அம்சத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஒன்று, இந்தியாவின் அப்போவே இந்த நம்முடைய அரசமைப்பு சட்டம் குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, 50 தான் நிறைவேற்றப்படுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தில் மனு தர்மத்தினுடைய கூறுகள் இல்லாத போது அதற்கு இந்திய தன்மை, அதாவது அவங்க இந்திய தன்மை என்று சொல்வதில்லை, பாரதிய தன்மை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை, எனவே இதை ஏற்க முடியாது என்பது ஒன்று. அதுக்கு விளக்கம் பின்னால் கோல்வால்கர் பேசுகிற போது அவர் சொல்லியிருக்கிறார், முன்பும் சொல்லியிருக்கிறார், பின்பும் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, இந்தியாவினுடைய தேசிய கொடியாக மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். இந்த வார்த்தை அவர்களுடைய வார்த்தையில் இருக்கிறது, ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக, தேசிய கீதத்தை நாங்கள் ஏற்கவில்லை. இது மூன்றுக்கும் காரணம் இருக்கிறது, முதல் அம்சத்துக்கு சொன்னேன். மூணாவது அம்சத்தை பொறுத்தளவில் தேசிய கொடியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை வியாக்கியானம் செய்தார்கள். இதில் இருக்க மூன்று கலரும் மூன்று மதங்களை குறிப்பன என்பது போன்ற வியாக்கியானங்களும் அப்போது இருந்தது. எனவே காவி கொடி, சிவாஜி பயன்படுத்திய காவி கொடியை தவிர வேறு எதையும் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் ஏறி. ரவீந்திரநாத் தாகூரனுடைய பாடலை பொறுத்த மட்டில் அதை விட வந்தே மாதரம் பாடல்தான் சிறந்தது, எனவே அதுதான் தேசிய கீதம் என்று சொன்னார். கோல்வால்கர் இதை சொன்னார், இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தை நாங்கள் ஏற்க முடியாது, ஒற்றை ஆட்சி முறைதான் சிறந்தது, கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவை துண்டு துண்டாக மாற்றிவிடும், எனவே அது ஒற்றை ஆட்சி முறைதான் சரியானது என்பதை அவர் சொன்னார். அதே போல ஒரே மொழி என்பது, இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. மதச்சார்பற்ற தன்மையை ஏற்பதில்லை என்பது, இது அனைத்துக்குமான முயற்சியை ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் தொடர்ச்சியாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். சில நண்பர்கள் கூட பேசுகிற போது, இவன் அரசியல் கட்சிகள் கூட, வாஜ்பாய் மாதிரியான ஆள் நல்லவர், நரேந்திர மோடி மோசமானவர், கட்டுவிரியன் குட்டியில் எந்த குட்டியும் விஷமற்றது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்களோட ரொம்ப இது ஒன்றும் இதுக்காக சொல்ல, வாஜ்பாய் இருந்தபோது இந்த மாதிரி வாஜ்பாய் இருந்த இடத்துல
நரேந்திர மோடி இருந்து அன்னைக்கு இருந்தது மாதிரியான போதுமான பெரும்பான்மை இல்லாமல் இருந்திருந்தால் வாஜ்பாயை விட மிக நல்லவராக மோடி தோற்றமளித்திருப்பார். வாஜ்பாய் இப்போது இருந்திருந்தால் மோடியை விட மிக மோசமான நபராக அவர் இருந்திருக்கக்கூடும். இது அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் கையாளுகிற தந்திரங்களை போன்றது. அத்வானி இருந்திருந்தால் பரவாயில்லையோன்னு ஏங்க வச்சுருக்காங்க பார்த்துங்க, சில பேர் இப்போ கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனவே இது ஆரம்ப காலத்திலிருந்து வந்த அவர்களுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி, அதை அமல்படுத்துகிறார்கள் என்பது ஒரு அம்சம். ரெண்டாவது, இந்த இடத்தில்தான் பொய் சொல்வதற்கு அவர்கள் எந்த காலத்திலும், பொய்யை ஒரு உத்தியாக அல்ல அதை ஒரு கோட்பாடாக கைக்கொள்கிறவர்கள். இதை சொல்கிறபோது நான் ரெண்டு அம்சங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட அம்சத்தில் என்ன பொய் சொன்னார்லேருந்து நம்ம கொஞ்சம் போகலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சட்டத்துக்குள்ளே உறுதியாக போகலை, மக்களோடு உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நான் இந்த அம்சத்துக்குள் நின்று கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, 1974 பிளிட்ஸ் என்கிற பத்திரிகை அப்போது ரொம்ப பாப்புலர். அந்த பத்திரிகையில் லேசாக ஆரம்பித்தாங்க, சுதந்திர போராட்டத்தில் வாஜ்பாய் ஈடுபட்டார் என்று. அப்போ அவர் அப்போது பாரதிய ஜனதா இல்லை, ஜனசங்கம் இருந்தது, அதனுடைய தலைவராக இருந்தார். அப்புறம் அதன் மேலே கேஸு போட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு நொடித்து போகிற நிலைமைக்கு, இதை விட்டால் போதும் என்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டார்கள். அது நடந்தது. அதுக்கு பின்னால் 98 அப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். இப்போவும் ஆன்லைனில் இருக்குது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை, இந்து குழுமத்தை சேர்ந்தது. ரஜினி சொன்னது மாதிரியான இந்து குழுமம் இல்லை, இது உண்மையிலே இந்து குழுமத்தை சார்ந்தது. அவங்க வந்து இதையெல்லாம் டாக்குமெண்ட் எடுத்தாங்க. எடுத்தோன்னே வாஜ்பாயினுடைய அட்வொகேட் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டார். இவங்க ஃபார்மாக நின்றுட்டாங்க, நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தேன்னு சொன்ன பிறகு அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க கிளைம் பண்ணுறாங்க, இந்தியாவில் இருந்த எல்லா கட்சிகளும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். நான் இங்கே படித்த நண்பர்கள் பல பேர் இருப்பீங்க, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. சம்சுல் இஸ்லாம் என்கிற ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர், அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். இடதுசாரிகள் வைத்திருக்கக்கூடிய ஜோஷி அதிகாரி ஃபவுண்டேஷன், அதில் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி இவங்களுடைய புத்தகங்களை மட்டும் படித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஆர்எஸ்எஸ் ஏ ஸ்டோரி ஆஃப் பெட்ரேயல் என்று. அவர் இது எல்லாத்துக்குமே ஆதாரங்களை வேறெங்கிருந்தும் எடுக்கவில்லை, எல்லாவற்றிற்குமான ஆதாரத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அவர்களுடைய சொந்த எழுத்துக்களில், ஆர்எஸ்எஸ்னுடைய வெளியீடுகளில் இருந்து தான் எடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை ஒன்று என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்னவோ, லிட்ரலாக மீனிங் என்னவோ, அந்த வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முறை கூட பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து பேசியதும் கிடையாது, எழுதியதும் கிடையாது, மாறாக எத்தனை முறை பாராட்டியிருக்கிறார்கள் அதெல்லாம் எழுதியிருக்கிறார். எனவே ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாமல் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, ஒரு போலியாக ஒன்றை தயாரிப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் என்பது இருக்கிறது. எனவே நான் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன், கொந்தளிச்சிட்டாங்க, ரெண்டு நாள் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சூரியன் கிழக்கே உதிக்கிறது என்பதில் நான் கன்வின்ஸாக இருந்தால் கூட, சங்பரிவார் அப்படி சொல்லிச்சுன்னா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இன்னும் ஒரு 4-5 செக் பண்ணிட்டு தான் அதை நம்புவேன்னு சொன்னேன். இது ஒரு ஒரு அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்காக இல்லை யதார்த்தத்தில். இப்போது இதுக்கு வந்துடலாம். இதை பற்றி பேசுகிற போது, சிஏபியை அவர் முன்வைக்கிற போது, அமித்ஷா ரெண்டு அம்சங்களை முன்வைத்தார். ஒன்று, விடுதலை இந்த நாட்டை இரண்டாக பிரித்து விட்டார்கள், அதற்கு காங்கிரஸ் காரணம் என்று ஒன்றை முன்வைத்தார். ஒன்று, இந்தியா என்ற நாடு உருவாக்கப்பட்டது, நம்முடைய அரசமைப்பு சட்டம் முதல் பிரிவு, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்கிறது, மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்லுகிறது.
மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக இருந்தன. அப்படின்னா தேசிய இனங்கள், பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து அது உருவாக்கப்பட்டது என்றுதான் அது நம்மை வரையறுத்திருக்கிறது. அது நமக்கு நாமே வரையறுத்து கொண்டது தானே. இந்த மாதிரி சொல்லுது. அப்புறம் என்ன சொன்னார்னா, இதை முன்வைத்தவர்கள் காங்கிரஸ் தான் இந்த நாட்டை பிரிச்சிச்சு என்று சொன்னாங்க. உண்மையில் காங்கிரஸ்க்கு முன்னால் காங்கிரஸ் அந்த பிரிவினைக்கு சற்று முன்னதாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 1923 ஆண்டு காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கு கூட அந்த கோரிக்கையை முதல்ல வைக்கலை. 1923 ஆண்டு ஹிந்துத்வா என்கிற ஒரு புத்தகத்தை சாவர்கர் எழுதுகிறார். அந்த சாவர்கர்னால் எல்லா காலத்திலையும் முஸ்லீம்களோடு கோபமாக இருந்த சாவர்கர் அல்ல. தயவுசெய்து இந்த ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் ஏஜி நூரணி சாவர்கர் அண்ட் பிஜேபி என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்போ இவங்க யாரையெல்லாம் திட்டிகிட்ருக்காங்களோ, திப்பு சுல்தானை திட்டிகிட்ருக்காங்க, டெல்லி பகதூர் ஷாவை திட்டிகிட்ருக்காங்க, இவர்களை அந்த சாவர்கர் வானலாக புகழ்ந்திருக்கிறார். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு தாயின் இரண்டு குழந்தைகள், இதில் வேறுபாடெல்லாம் கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் திப்பு சுல்தானை இவ்வளவு அவர்களில் யாராவது பாராட்டியிருப்பார்களா அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நமக்கு சந்தேகம் இருக்கும். எனவே அந்த சாவர்கர் தான் முதன் முதலாக இரண்டு நாடுகள் என்கிற கோட்பாட்டை முன்மொழிகிறார். அதிலிருந்து 16 ஆண்டுகள் கழித்து தான் முஸ்லீம் லீக் அந்த கோரிக்கையை வைக்கிறது. 1939 தான் அந்த கோரிக்கையை அது வைக்கிறது. எனவே அந்த பொயில் ஆரம்பித்தார். அடுத்து சாதாரண ஒரு இந்து, எழுத படிக்க தெரியாத, எல்லாரும் தாய்மன்றான். மார்க்ஸ் சொன்னார், தொழிலாளர்கள் தங்களை தாங்களே ஒரு தேசமாக அமைத்துக்கொள்வார்கள்னு. இது என் தாய்மண் என்பதை சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 25 லட்சம் பேருக்கு ஒரு பிடி மண் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை. இது என் மண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு ஏதாவது ஒரு பிடி மண்ணாவது சொந்தமாக இருக்கணும்ல. அவர் இது என் நிலம்னு எங்கேயும் நிற்க முடியாது. பொதுவாக சொல்லிக்கலாம், இது என்னுடைய நாடு. இந்தியா முழுவதும் 12 கோடி பேருக்கு இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்க ஒரு ஹிந்து ஒரு மனோநிலை அல்லது முஸ்லீம் அல்லாதவருடைய மனநிலை என்ன இருக்கும்? அவர் அந்த நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிற போது என்ன சொன்னார்னா, பாகிஸ்தானில் 23% முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்க, இப்போது 3.7% தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம் அல்லாத மிக சாதாரணமான, தன்னை ஒரு இந்துவாக அடையாளப்படுத்தி கொள்ளாத ஒரு நபருக்கூட இந்த வார்த்தை இது உண்மை என்று அவர் நம்புகிற போது மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும் தானே? எனக்கும் கூட அதை கேட்குற போது ஒன்று மட்டும் ஞாபகத்தில் இருந்தது, இது உண்மையாக இருந்தால் தப்பு, ஆனால் இவங்க தான் எப்போதும் உண்மை பேச மாட்டாங்களே அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருந்தது. ஆனால் விவரங்களை எல்லோரும் சேகரிக்கிறதுல சிரமம் இருக்கும். இந்தியா டுடே பத்திரிகை விவரத்தை சேகரிச்சிருக்கு. நீங்கள் நோ, பாகிஸ்தான் ஹேஸ் நெவர் ஹேட் 23% என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. யாராவது வாய்ப்பு இருந்தால் அதை போய் படித்து பாருங்கள். அதில் மீதி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்திலும், எது கிழக்கு பாகிஸ்தான், மேக் இப்போ இருக்க பாகிஸ்தான் இல்லை, 71க்கு பின்னால் தான் இப்போ இருக்க பாகிஸ்தான் வருது. ஆரம்பத்தில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தபோதும் கூட அதிகபட்சமாக 14.2% தான் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இருந்தார்கள். 71க்கு பின்னால் தான் இப்போ இருக்க பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேச முடியும். அப்போது 3.25% தான், 3.25% தான் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை. அது அவங்களுடைய இதில் இருக்குது, சென்சஸ், அவங்களுடைய சென்சஸில் இருக்குது. அவங்க கடைசியாக எடுத்த சென்சஸ் 1998, இப்போ 2017 ஒன்று எடுத்திருக்காங்க, முழுமையாக வெளியே வரல. 98 சென்சஸின் பிரகாரம் அங்கே 3.7%,
எல்லா நாட்டிலையும் சிறுபான்மை மக்களுடைய ஜனத்தொகை என்பது இதரர்களை விட கொஞ்சம் கூடுதலாக, வளர்ச்சி விகிதம் கூடுதலாகத்தான் இருக்கும். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்களுடைய ஜனத்தொகை கொஞ்சம் அதிகரிக்கும், கூடுதலாகவே. நீங்கள் பாகிஸ்தானில் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுடைய ஜனத்தொகை கூடுதலாக இருக்கும். அது தாவரமோ விலங்கினமோ மனித இனமோ சிறுபான்மையாக இருந்தால் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக ஒரு கூடுதலான இனப்பெருக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அப்போது 3.7% என்பதை நீங்கள் ரொம்ப அதிகமாக தேடாமலேயே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் 23% என்பது எப்போதுமே இருந்ததில்லை. அதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் சாதாரண ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வரும். இயல்பாகவே இஸ்லாமியர்கள் மோசமானவர்கள் என்று நினைக்கிற எண்ணம் வரும். இப்போ நீங்கள் சிஏஏவை ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க? எல்லாரும் இந்த 3 நாடுகள் என்று மட்டும் சொல்கிறோம். அகமதியாசை விட்டுறது, அது மாதிரி முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய உப பிரிவுகளை விட்டுறது, அதெல்லாம் அவன் திட்டமிட்டு தான் பண்ணுறான். ஒன்று, முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான் மத ரீதியான துன்புறுத்தல் இருக்கிறது என்கிற உரையாடல் பொது சமூகத்தில் நடக்க வேண்டும். நீங்கள் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் உரையாடல் பொது சமூகத்தில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு இது உதவும் என்று நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லோரையும் கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒன்றை விதைப்பதற்கு அவர்கள் முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே பக்கத்தில் இருக்க இந்த 3 நாடையும் அவர்கள் சொல்லுவது என்பது இந்தியாவினுடைய பொது சமூகத்தில் இந்த உரையாடல் தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. 1, நீங்கள் அகமதியாஸ் போன்று இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்திற்குள் இருக்கிறவங்களை நீங்கள் தொட்டால் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை என்ன என்ற கேள்வி வரும். அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அது உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் நடந்துக்கலாம்ப்பா. இப்போ கேள்வி வரும்ல, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுனுடைய அர்த்தம் பாகிஸ்தானில் மத ரீதியான துன்புறுத்தல் இல்லை என்று அர்த்தம் இல்லை. கொஞ்சம் பெட்டராக இருந்தது வந்து பங்களாதேஷ். ஜென்ரல் இர்சாத் காலத்தை தவிர மற்ற காலங்களில் அந்த சமூகம் பொதுவாகவே ஒரு மதச்சார்பற்ற சமூகமாக இருந்தது. அந்த நீதிமன்றம் பெரும்பாலான காலங்களில் மத ரீதியான துன்புறுத்தலை அது ஏற்றுக்கொண்டதில்லை. இந்தியா மட்டும் விதிவிலக்கா என்ன? ஜுனைத்தோட அம்மாவுக்கிட்ட போய் கேட்டால் தானே அது என்னென்னு தெரியும். பெஹ்லுகான்கிட்ட கேட்டால் தானே தெரியும். அந்த குடும்பத்தில் கேட்டால் தானே தெரியும். அக்ல குடும்பத்தில் கேட்டால் தானே தெரியும். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கே. இதெல்லாம் வந்து என்ன, அவங்க குற்றச்செயல்களுக்காகவா அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இஸ்லாமியர்கள் என்பதற்காக மட்டும்தானே அவங்க கொல்லப்பட்டாங்க, இந்தியாவில் இல்லையா? நான் இப்போதும் சொல்லுகிறேன், நான் சின்ன வயசுலேருந்து படித்த, நீங்கள் வைகையை கடந்து போகிற போதெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு 800 பேரை கழுவில் ஏற்றினால் எவ்வளவு ரத்தம் ஓடியிருக்கும் என்கிற நினைப்பு வராமல் இருந்ததே கிடையாது. வைகையில் வச்சு தானே சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டாங்க. நீங்கள் சித்தன்ன வாசலும் இதுவும் இது நடக்குது, எல்லா இடங்களிலும் இருக்குது. அநேகமாக 2 உலகப்போர்களையும் விட சிலுவை போர்கள் தான் மிக அதிகமான பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு, இது நடந்திருக்கிறது. ஆனால் இதை இந்த 3 நாடுகளையும் இப்படி சொல்வதன் மூலமாக 2 அம்சத்தை அவங்க சொல்ல இங்கே விரும்புகிறாங்க. இந்த உரையாடல்களில் ஒன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது உண்மையிலேயே அவங்களுடைய, நான் பொய் சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல, மோசடியும் எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம். அவங்க தேர்தல் அறிக்கையில் கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்தல் அறிக்கையில் இருந்ததை பிறகு மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் மட்டும் என்ன மாற்றிட்டாங்க, அது PDF-ல தான் இருக்குது, கிறிஸ்டியன்ஸுக்கும் கொடுப்போம் 6 கம்யூனிட்டிக்குன்னு இருக்குது.
ஆனால் என்ன பிரச்சனைனா புத்தகத்தில் அச்சடித்து கொடுத்ததை மாற்ற முடியாதுல்ல. அவங்க வெளியிட்ட அன்னைக்கு வேறு சில நிறுவனங்கள், இப்போ ஹிந்துவோட சைட்டில் போய் பிஜேபி மேனிஃபெஸ்டோ 2019 எடுத்தீங்கன்னா அதில் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படி கொடுப்போங்கிறது இருக்காது. ஒன்று, கிறிஸ்தவர்களை இல்லாமல் பார்த்து கொண்டது. ரெண்டு, இதில் சட்டத்தை திருத்துகிற போது ஆமாம் அப்போ யோசித்தோம், இப்போ கிறிஸ்தவர்களையும் சேர்த்து கொள்ளலாம் என்று நினச்சிட்டோன்னு சொல்கிற நேர்மை கூட இல்லாமல் அதை மாற்றி வச்சுருக்காங்க, இதை செய்திருக்கிறார். ஆனால் உண்மையில் பல பேச்சாளர்கள் பல நேரங்களில் பேசுகிற போது இந்த உரையாடல் முறை, ஒன்று வந்து இது முஸ்லீம்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் மட்டும் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசக்கூடாது. உண்மையில் இதில் மிகப்பெரிய அளவுக்கு யார் பாதிக்கப்படுவாங்க? இப்போ என்ஆர்சி அசாமில் அமல்படுத்தப்பட்ட பிறகு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறோம். சாதாரண இந்துக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதை எப்படி இந்துவை விட்டு கொடுத்துருவானா, இவனுக்கு என்ன இந்து மதத்தின் மேலேயா பெரிய பாசம்? சாவர்கர் ஒரு நாத்திகர், அவர் மனைவி இறந்தபோது இந்து முறைப்படி அவங்களுக்கு சடங்கு செய்யணும்னு சொன்னபோது கடுமையாக எதிர்த்து நின்றவர். சாவர்கரை பார்க்குறதுக்கு காந்தி போகிறார். சாவர்கர் வந்து பிரான்ஸ் எறாவை வறுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் வந்து பிரிட்டிஷ்காரனை எதுக்கணும்னா இதெல்லாம் அவசியம். அவர் என்ன சொல்கிறார்னா, பிரான் சாப்பிடணும்னு சொல்ல, இறால் சாப்பிடணும்னு சொல்ல, அனிமல் புரோட்டீன் இல்லாமல் உனக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு காந்தியை எள்ளி நகையாடுகிறார். இதெல்லாம் அவங்களோடது. இப்போ என்ன பிரச்சனை இங்கே வருது அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த உரையாடல் இந்து முஸ்லீம் உரையாடல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற போது இங்கே நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் யூதர்களை அழித்தான் என்பதை மட்டும்தான் நான் பேசுகிறோம். யார்? ஹிட்லர். யூதர்களை மட்டும் அவன் குறி வைக்கலை. யாரெல்லாம் குறி வச்சான்? ஜெர்மன், அவங்க அவன் சொன்ன ஆரியன் ரேஸ் இருக்க அதில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அவன் கொன்னான். உடல் ஊனமுற்றோர் என்பது அவர்களை மனதை பாதிக்கும் என்று பெயரை மாற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பல நாடுகளில் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஏறுறது மாதிரியான கட்டடங்கள் இல்லைன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதில்ல. இப்போ இங்கிலாந்தெல்லாம் அதை சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நாகரிக சமூகம் என்ன செய்யும்னா, நாகரிக சமூகம் என்பதனுடைய பொருள் கடைக்கோடியில் இருப்பவனையும் மற்றவனுக்கு இணையாக கொண்டு வருவதற்காக வளர்ந்து கொண்டிருக்கான். அவன் இவங்களெல்லாம் அழிச்சிடுறது அப்படின்னு முடிவு தான். மாற்றுத்திறனாளிகளை கொன்னான், நோயாளிகளை கொன்னான், வயதாளிகளை கொன்னான். இது யூதர்களை அல்ல. அவன் எந்த ரேஸுக்காக நிற்கிறேன்னு சொன்னாலும், நீங்கள் கண்மூடித்தனமான தேசப்பற்று என்பதை முன்னிறுத்துகிற போது இந்த தேசம் வளர வேண்டுமென்றால் இவர்களெல்லாம் இந்த தேசத்துக்கு சுமை என்பதை அவன் சொல்லி சொல்லி அவன் கொள்ளுகிற போது எதிர்ப்பதற்கு வாயும் மூளையும் மற்றவர்களாக ஜெர்மானியில் இருந்தார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் மீதோ பிற்படுத்தப்பட்டவர்கள் மீதோ ஏழை இந்துக்கள் மீதோ நீங்கள் சாகிற போது கூட ஹே ராம் சொல்லிட்டு செத்த ஒருத்தரை விட எவன் பக்திமானாக இருக்க முடியும்? அப்படி ஒரு ஆளை போட்டுத்தரலாங்க, அதானே அதில் இருக்கிறது. நீங்கள் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, யார் அதுக்கு அப்புறம் வரேன். எனவே இதில் உண்மையிலேயே இங்கிருக்கக்கூடிய அவர்களால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் யார் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் யாருக்கும் யாருக்கும் இங்கே இடமில்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். அது இயல்பாகவே அந்த பகுதியினர் வீடற்றவர்களாக, நிலமற்றவர்களாக, டாக்குமெண்ட் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பாஸ்வான் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கேட்டால் என்னால் கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் சில பேர் கூட சேலஞ்ச் பண்ணாங்க, மோடிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மோடிக்கு இருக்கும், அவர் டென்த்து படித்தாரான்னு கேட்டால் டென்த்து சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அவர் பிஹெச்டி பண்ணாரான்னு கேட்டால் அவருக்கு பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு இருக்கும். அது அவர்களால் முடியும். இவங்க வச்சுருந்தா கூட இவங்க பாதுகாத்து வச்சுருக்க மாட்டாங்க. எனவே இந்த பிரச்சனை என்னென்னா, இது அனைவருக்குமான பிரச்சனை என்பதை சொல்ல வேண்டும். சகோதரர் பேசும்போது கூட சொன்னார், ஜாமியா மிலியா இஸ்லாமியா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இந்த மாணவர்கள் போராடுகிறார். இந்த போராட்டத்தில் நீங்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி மாணவர்களை பற்றி பேச வேண்டும்.
நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுவது ஏதோ அவங்க நம்ம ஆட்கள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு சாதாரண முஸ்லீமுக்கு ஒரு பெருமை இருக்குது. ஆனால் இதை கேட்குற பொதுவான மனநிலை இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன இருக்கும், ரெண்டு பேரும் முஸ்லீம், அவரவர் வார்த்தையில் அவரவர் சொல்லிப்பார், முஸ்லீம் பசங்களாக இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியே வந்திருக்காங்க என்று தான் பேசுவார். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதும் அப்படி சொல்லுகிறது. இதற்கு இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியிலையும் நடந்த போராட்டத்தில் இருந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் ரோட்டுக்கு வந்தாங்க, மறந்துடாதீங்க. இந்த பனாரஸ் என்கிற ஊருக்கும் இந்து யூனிவர்சிட்டி என்கிற அந்த வார்த்தைக்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அழுத்தி சொல்ல வேண்டும். இங்கே பனாரஸ் வந்து மோடியினுடைய தொகுதி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹிந்து யூனிவர்சிட்டி என்று சொல்லுகிற போது அங்கே முஸ்லீம் மாணவர்களே இல்லை என்றோ, ஜாமியா மிலியா இஸ்லாமியா அல்லது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி என்று சொல்லுகிற போது அங்கு இந்து மாணவர்களே இல்லை என்பதோ அர்த்தமல்ல. ஆனால் பொது புத்தியில் இதுதான் சேரும். நீங்கள் ஏன் இவன் வந்து பாண்டிச்சேரி விஷயத்தை ஒரு இது முஸ்லீம் பெண் தங்கப்பதக்கம் வாங்கினவ இது வேண்டான்னு சொன்னதை போட்டு போட்டு காட்டின நம்ம டிவிகள், ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில் அவ நான் வந்து சிஏஏ எதுக்குறேன் என்று பேப்பரை கிழித்து போட்டுட்டு இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு போனதை இதை காமிச்சது மாதிரி திரும்ப திரும்ப காமிக்கல. இவ முஸ்லீம் பெண், அவ இந்து பெண். நீங்கள் என்ன பிரச்சனைனா இதை அறிவு சமூகம் எல்லாரும் எல்லா மதத்திலிருந்தும் எதிர்க்கிறார்கள் என்பது என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பதிந்து விடக்கூடாது என்று நினைக்கிறாங்க. உண்மை அதுவல்ல. இப்போது நீதியரசர் சொன்னதை பற்றி கூட நம்ம அட்வொகேட் இங்கே சொன்னார். ஆனால் உண்மையில் நான் சொல்ல விரும்புகிறேன், முஸ்லீம் சமூகம் இந்த போராட்டத்தில் அது சில நல்ல அம்சங்களை சொல்லியிருக்கிறது. அதேமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இயக்கங்களும் அதே மாதிரி தான், அஃப்கோர்ஸ் அது தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அது தவிர்க்க முடியாது, சேர்ந்து இருக்கிறார்கள் என்பது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையில் இந்த போராட்டத்தை உயிரோட்டத்தோடு வைத்திருக்கிறது முஸ்லீம் அமைப்புகள் இந்த காலத்தில் நடத்திய போராட்டங்களின் காரணமாகத்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று தான் முதல் முறையாக நான் நேற்று மதுரையில் இருந்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சென்னையிலேருந்து வந்து கேட்டேன், சென்னையில் எண்ணிக்கையை சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனால் காம்போசிஷன் மெஜாரிட்டி முஸ்லீம் மாசஸ் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மதுரை அப்படி இல்லை. நான் முஸ்லீம் சனேமா என்னோடய அபிப்பிராயம் ஒரு 50, நிச்சயம் குறைஞ்சபட்சம் 50% மேலே. நான் கூட அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் ஏ இந்த முஸ்லீம் மாஸ் இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து போடாதேன்னு சொன்னேன். காலையில் ஃபோன் பண்ணி கேட்டால் கரெக்டாக அப்படி ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை இதுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது, ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு முஸ்லீம்கள் எங்கே போராடுவதற்கு என்று கேட்டால் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, மற்றவனுக்கு கொடுக்காதன்றான். இந்த முஸ்லீம் நான் முஸ்லீம் உரையாடல் இந்திய சமூகத்திற்குள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய சமூகம் இதற்கு மாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் அதாவது ரொம்ப படித்தவங்கள்லாம் கூட பல நேரத்தில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஷாஹின்பாக் அது ஒரு வீரகாவியம் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு, ஒரு 15 பெண்கள் ஆகஸ்ட் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அவர்கள் உட்கார்ந்து இந்த 26ஆம் தேதி வெமுலாவினுடைய அம்மாவும் ஜுனைத்தினுடைய அம்மாவும் போகிற போது 40,000 பேர் இருந்ததாக சொன்னாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 20,000-30,000 பேர். அவங்களுக்கு கோபம் வருது. இன்றைக்கி அநேகமாக ஒரு டிவி அதெல்லாம் தொகுத்து போட்டிருக்காங்க. இந்த ஷாஹின்பாக்குங்கிறத மோடியில் இருந்து அந்த ஊரில் இருக்க எம்எல்ஏ வர எல்லாரும் எப்படி வரிசையாக சொல்லியிருக்காங்கன்னு அதை எடுத்து போட்டிருக்காங்க. அது அவங்க கண்ணை உறுத்துது. நீங்கள் ஜாமியா மிலியாவில் நேற்று நடந்ததே கூட ஷாஹின்பாக்கில் அடுத்து அவங்க சொல்லலாம், அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு 3 வெள்ளிக்கிழமைகளுக்கு முன்பாக காலை நேரத்தில் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் 3 பேரும் வழிபாடு நடத்துகிறார்கள். வழிபாடு நடத்தி முடித்த பிறகு
பக்கத்தில் பக்கத்தில் நடத்துகிறாங்க. அது ஒரு சின்ன செய்தியாக வந்தது. அதற்கு 4 நாள் கழித்து பஞ்சாபில் இருக்க கொஞ்சம் விவசாயிகள் போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. எனக்கு கூட என்ன இதை ஒரு செய்தியாக போடுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு தான் விட்டுட்டேன். பிறகு ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்ன பிறகு அந்த இதை செய்தியை நான் பார்த்தேன். அந்த விவசாயிகள் வந்து என்ன சாப்பாடு கொடுக்க வந்திருக்கீங்க, ரைட்டு, நீங்கள் எல்லாம் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் எல்லோரும் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கோம். ஏன் பஞ்சாப் விவசாயிகள்னு சொல்லாமல் சீக்கிய விவசாயிகள் உணவளிக்க வந்திருக்கிறோம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சோறு கொடுக்கறதுக்காக வரல, ஒரு செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். ஏதோ முஸ்லீம்கள் போராடுகிறார்கள், மற்றவர்கள் ஆதரவில்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சீக்கிய விவசாயிகள் என்பதை ஒரு இந்தியாவுக்கு செய்தி செல்வதற்காக நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறோன்றாங்க. அந்த விவசாயிகள் வந்து ரொம்ப படித்தவங்க கிடையாது, நுணுக்கமாக யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் நான் இந்த சாப்பாடே கொடுக்குறேன், சீக்கிய விவசாயிகள் உணவளிக்கிறோம் என்று சொல்வதற்காக என்று அவங்க பேசியிருக்காங்க. எனவே இந்த போராட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, இது இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்த போராட்டமாக நடத்துறது அவசியம். இன்னும் சில பேருக்கு கூட நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் இந்திய குடிமக்களாச்சே, நம்மகிட்ட எல்லாம் இருக்க. உங்களுக்கு தெரியுமா, அஸ்ஸாமில் அதற்கு அந்த பாவத்தின் சுமைகளை எல்லாம் இந்திய சமூகம் இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கிறது. கடந்த ரெண்டு தேர்தலாக அஸ்ஸாமில் ஓட்டர் லிஸ்டில் என்ன இருக்கும்னா, கனகராஜனு பேர் இருக்கும், பக்கத்தில் டீனு போட்டிருப்பான், அவர் அது என்னது, வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கும், ஆனால் வாக்களிக்க முடியாது, அனுமதிக்கப்பட்டதில்லை, டவுட்ஃபுல் ஓட்டர். ரெண்டு தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க, இந்திய சமூகம் தேமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நம்ம ஜக்கி மாதிரியான ஆட்கள், அவர் அது என்ன குரு, சத்குரு, சத்ரு, அவர் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போகிறார். நல்ல வேலை பிடிச்சி அதை இவர் வேற ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். யார், பிரதமர். ஆமாம், வேலைக்கு ஓனான் சாட்சிங்கிறது மாதிரி இவருக்கு அவர் சாட்சி. பட் என்ன பிரச்சனைனா, அவர் கேட்குறாரு, என்ன பாஸ்போர்ட் இல்லையா, என்ன ரேஷன் கார்டு இல்லையா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 3 பேர் சாட்சி சொல்கிறது கூட இருக்க மாட்டாங்களா, அதெல்லாம் இல்லைன்னா நீ என்ன மனுஷன் அப்படின்னு அவர் முடிப்பார். நல்ல ஆங்கிலத்தில் பேசுவார், முடிப்பார். நீங்கள் வந்து இப்போது என்ஆர்சியில் 19 லட்சம் விட்டு போனதுன்னு சொன்னது எப்போது, 2வது NRCயில், முதல்ல 40 லட்சம் பேர் விட்டு போனாங்க, 2வது பேர் விட்டவங்க போனவங்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லோரும் என்னன்னா, நீங்கள் ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவருடைய குடும்பத்துக்கு சாட்சி சொல்ல 4 பேர் கிடச்சிருக்க மாட்டானா, அஸ்ஸாமினுடைய முதல் பெண் முதலமைச்சர், ஒரே பெண் முதலமைச்சர்னு நினைக்கிறேன், தைமூர், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடச்சிருக்க மாட்டாங்களா, இல்லை சனாவுல்லாவுக்கு சொல்கிறதுக்கு, அது என்ன பதக்கம்லாம் வாங்கினவருக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடச்சிருக்காதா, இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் கையறு நிலையில் இருக்கிறோம், உதவி செய்ய முடியாமல் இருக்கோன்றான். இவங்கள்லாம் முஸ்லீம்கள்னு மட்டும் நினச்சிடாதீங்க. யார், தேஜேந்திர கோஸ்வாமி, அந்த பேர் ஞாபகத்தில் இருக்கா, சந்திராயன் 2 அட்வைசர், அவர் இஸ்லாமியர் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது, அவருடைய பெயர் 2வது NRCயில் விட்டு போச்சு. விட்டு போச்சுன்னா சட்டப்படி அவர் பேரை சேர்க்க முடியலை. பிறகு அவரை விட்டு இப்போ தைமூரை விட்டும் கிளாரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நாங்கள் உரிய காலத்தில் டாக்குமெண்ட்டு சமர்ப்பிக்கலை. நீங்கள் உரிய காலத்தில் சமர்ப்பிக்காமல் யார் இருக்கார், சயின்டிஸ்ட் பாரான், ஆனால் குப்பனும் சுப்பனும் கொண்டு போய் உரிய காலத்தில் சமர்ப்பிக்காத ஒரு காரணத்திற்காக என்னுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு நாட்டிலே நம்ம இருக்கோம். எனவே நான் சொல்ல விரும்புகிறது, இதை வெறுமனே சிஏஏவை மட்டும் தனியாக பிரித்து பார்க்காதீங்க. அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் அந்த இதை மட்டும், நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதை மட்டும் சொல்கிறேன். பிஜேபி தேர்தலை ஒட்டி 9 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்களை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சோசியல் மீடியான்னா நம்மளில் பல பேர் வாட்ஸ்அப் குரூப்புகளை பெருசாக நம்புறதில்லை, ஆனால் அவங்க 9 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று அஃபிஷியலாக அவங்க சொன்னாங்க. சராசரியாக 200 பேர்னால் 18 கோடி பேர் அதில் இருப்பாங்க.
வயர் இணையதளத்தில் குணால் புரோஹித் என்பவர் அந்த அவங்க வச்சுருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் எடுத்து அதில் என்னெல்லாம் இருக்குது என்று சொல்லியிருக்கார். இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னல, டிடெக்ஷன், டெலிஷன், டிப்போர்டேஷன், அடையாளம் காண்பது, அழித்து விடுவது, வெளியே அனுப்புவது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். குரோனாலஜி, குரோனாலஜி என்கிற வார்த்தையை அமித்ஷா தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார், மறந்து விடாதீங்க. அதில் அவங்க குரோனாலஜின்னு என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு சிஏஏ. சிஏஏன்னா என்னது? இதில் அவங்கள வர்றவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்பர் ஒன். அந்த எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை இல்லை. நான் இந்து, சாரி, முஸ்லீம், நான் முஸ்லீம் உரையாடல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னு நான் சொல்கிறேன்ல. போன வருடம் ஜனவரி மாதம் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருந்தது. ஏன்னா இந்த சட்டம் ஏற்கனவே வந்த சட்டம் தானே, அதை இப்போ மாற்றி தானே கொண்டு வந்திருக்காங்க. 2016 இது கொண்டு வந்துட்டாங்க அந்த பில், அது மசோதாவா. அது அப்போது அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால அங்கே போயிடுச்சு, கூட்டுக்குழுவுக்கு போச்சு. அந்த கூட்டுக்குழுவில் ஐபியினுடைய, இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய சீஃப் சொல்லும்போது, இதனால் பலனடையக்கூடியவர்கள் 31,333 பேர் என்று சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் வேணால் ஒரு 5,000-10,000 இருக்கலாம். இதற்காக இந்த சண்டை நடக்கலை, இந்த உரையாடல் நடக்க வேண்டும். இந்த சுவர் நிரந்தரமாக இந்து, முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவர் என்கிற சுவருக்காக. அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, 4 ஸ்டெப்பு சொல்கிறான். சிஏஏ வருவதை தடுப்பது நம்பர் ஒன். அடுத்து ரெண்டாவது, என்ஆர்சி என்பது இருப்பவர்களை குறைப்பது. அடுத்தது, இப்போ சமீபத்தில் போன 15 மோடி பேசினார், சமீபத்தில் மோகன் பகவத் பேசினார், என்னது, பாப்புலேஷன் கண்ட்ரோல். 2 குழந்தைக்கு மேலே இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, பாப்புலேஷன். இறுதியாக இதையெல்லாம் தாண்டி ஒரு பகுதி இருந்தால் அவர்களை, என்னது, கட்டுக்குள் வைத்திருப்பது. கட்டுக்குள் வைத்திருப்பதுனா யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த 4 ஸ்டெப்பை அவன் சொல்கிறான். நீங்கள் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறான், அவர் அந்த குணால் புரோஹித்து அந்த வயரில் எழுதினவர் என்ன சொல்கிறாரு, இது நான் எடுத்து அனலைஸ் பண்ண 10 பிஜேபியில் முக்கியமான ஆள் யார் யாரெல்லாம் இருக்கான்னு நான் சொல்ல முடியும். இதை பார்க்குற ஆள் ரொம்ப சாதாரணமாக இதை சொல்கிறான். இதோட சேர்த்து வேறு சில விஷயங்களை சொல்கிறான். நீதியரசர் இருக்கார், அவருக்கு தெரியும். இந்தியாவில் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களில் 42% பேர் முஸ்லீம்கள்னு சொல்கிறான். என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, இப்படி மதத்தின் அடிப்படையில் யார் குற்றம் செய்கிறார்கள்னு பார்க்குறது இல்லை. ஆனால் அவன் ஒரு இதை சொல்கிறான். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களில் 33% பேர் முஸ்லீம்கள்னு அவன் சொல்கிறான். அந்த ரெக்கார்டு நம்முடைய சிறைச்சாலைகள் பராமரிக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 15% பேர் தான் இருக்காங்க. இது இந்த இந்த பாப்புலேஷனை விட கம்மி தான். அந்த நிச்சயமாக முஸ்லீம்கள் எல்லாம் குற்றமே செய்ய மாட்டாங்கன்னா இருக்கும், குற்றம் தான் செய்வாங்க. இந்துக்கள் செய்வார், முஸ்லீம் பண்ணுவார், கிறிஸ்தவர் பண்ணுவார், பார்சி பண்ணுவார், எல்லோரும் இருப்பாங்க. பட் அடுத்த இது என்ன சொல்கிறான்னா, இந்தியாவில் நீங்கள் பொது மருத்துவமனைகளில் அரசு செலவழிக்கிற தொகையில் 45% முஸ்லீம்கள் தான் அனுபவிக்கிறார்கள். அடுத்தது, முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை 23 கோடியாக மாறிடுச்சு, இந்துக்கள் ஜனத்தொகை 76 கோடியாக குறைந்து விட்டது. 2011 பின்னால் நம்ம எந்த சென்சஸும் எடுக்கலை, எடுக்கவும் முடியலை. இது அப்படியே கொண்டுக்கிட்டே வரான், இது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறான். இது வாட்ஸ்அப் குரூப், பொது வெளியில் வரலை. இது தவிர இன்னும் சிலவற்றையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். இப்போ நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேலை, என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக மனம் தளர வேண்டியது இல்லை. நான் இதை வந்து பைபிளில் இருந்தோ அல்லது வந்து கீதையில் இருந்தோ குரானில் இருந்தோ நான் சொல்லப்போவதில்லை. ஒன்றே ஒன்று, மனித சமூகத்தினுடைய வரலாற்றில் நீங்கள் இதுவரை அதிகாரம் மட்டும்தான் ஆள முடிந்திருந்தால் இப்போவும் நம்ம யார்கிட்ட இருந்திருப்போம், பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்திருப்போம், அல்லது முகலாயர் ஆட்சியில் இருந்திருப்போம், அல்லது அதுக்கு முன்னால் எவண்டியாவது இருந்திருப்போம். சாதாரண ஏழை எளிய மனிதர்களாக தோற்கடித்தார்கள். ஹிட்லர் இருந்திருப்பானே, முசோலினி இருந்திருப்பானே, டூஜோவினுடைய ஆட்சி நடந்து கொண்டே இருந்திருக்குமே, மக்கள் எல்லா அதிகாரமும் படைத்தவர்கள்.
இந்த போராட்டம் நம்ம எவ்வளவு கொடுக்க போகிறோம், இந்த ஒற்றுமை அதிகப்படுத்தினால், விரைவில் வந்தால் இந்த ஒற்றுமையை வலுப்படுத்தினால் டேமேஜ் அதிகம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அமைதியான நிலைமைக்கு திரும்ப முடியும். இல்லை என்றால் ஆனால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெறுவதற்கு இளைஞர்களும் பெண்களும் தான் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் வரலாறு நெடு. இந்த முறை அது ஜேஎன்யூவாக இருக்கலாம் அல்லது வேறொரு இடமா இருக்கலாம், இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த 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 ப்ராசஸில் பெண்கள் தலைமை தாங்கியும் நடத்துகிறார்கள். அந்த ஒரு விரலில் அவர் சொன்னது கோபேக் அப்படின்னு சொன்னது உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லை. அது அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போவும் போலீஸுக்கு பயந்து போகிறவர் இருக்கிற போது உண்மையில் அது எந்த வேத புத்தகத்தில் சொல்லியிருந்தாலும் சரி அல்லது வரலாற்று புத்தகங்களில் பார்த்தோம் என்றாலும் சரி, சர்வாதிகாரிகள் நாட்டை பிளவுபடுத்துகிறவர்கள் அவர்களால் ஆள முடியாது. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிற கடைசியாக சொல்ல விரும்புகிற விஷயம், ஒரே 1% ஒத்துப்போனாலும் எனக்கு அதிமுக அரசு அந்த கட்சியின் மீது எந்த நல்ல அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இதை எதிர்த்ததுனா எல்லா கிராமப்புறங்களிலும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க முடியும். அவர்களை விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் ஒரே 1% இந்த அல்லது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒத்துப்போகிற யாராக இருந்தாலும், சிஏஏ வேண்டாம், என்ஆர்சி வேண்டாம், என்பிஆர் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தில் மட்டும் ஒத்துப்போகிற எல்லாரோடும் ஒற்றுமையை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கேரளாவில் நிச்சயமாக காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு நாளும் ரெண்டு பேருக்கும் தேர்தலில் உடன்பாடு வரவே போகிறதில்லை. ஆனால் இந்தியான்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள்லாம் கண்டஸ்ட் பண்ண முடியும், ஜனநாயகம்னு ஒன்று இருந்தால் தானே நம்மளாம் கண்டஸ்ட் பண்ண முடியும். இப்போது இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், எனவே எதிர்க்கட்சிகள் எல்லோரும் இணைய வேண்டும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்நாடகாவும் உத்தரப்பிரதேசமும் தவிர பெரிய மாநிலங்கள் பிஜேபி கையில் இல்லை. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி தீர்மானம் போட்ட பிறகு காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள் என்பிஆரை என்ஆர்சியை அமுல்படுத்துவேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்களெல்லாம் எதிராகத்தான் நிற்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் முரடர்கள், இவர்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு அவர் சொல்கிறார் அமித்ஷா 1 inch கூட பின்வாங்க மாட்டேன். 1 inch என்னையா, 1 mm கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டிய பொது சமூகத்தில் உரையாடுகிற போது செக்குலர் வேல்யூஸோடு உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை இன்றைக்கு சமூகம் தானாகவே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அதை வளர்த்தெடுப்போம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுகிற வரை போராடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.